ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ரவா வடை. இது நல்ல மேலால நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவா வடை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நம்ம வந்து ஊற வச்சு அரைக்க எதுவுமே செய்ய போகிறதில்ல. இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம நினச்ச உடனே சட்டுன்னு செய்யக்கூடிய இது இந்த ரவா வடை. ஈவினிங் ஸ்நாக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரவா வடை. இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் தேவையான அளவு, நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை சின்னதாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் கறிவேப்பிலை கொஞ்சம், அதையும் சின்னதாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டும், பூண்டு வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் நான் ஒரு கப் ரவா சேர்க்குறேன். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கால் டீஸ்பூன் மாதிரி ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து வச்சிடலாம். இதில் அரை கப் தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து அரை கப் வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் பத்தலடி இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் அரை கப் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை வந்து ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. மூடி போட்டு மூடி இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. வந்து நம்ம ரவை மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பையும் தண்ணியாக இருந்துச்சுன்னா கையெல்லாம் ஒட்டிப்படும், ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி வடை பிடிச்சிட்டு நம்ம தேவையான அளவில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுகளை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா வடைகளையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துருங்க. வடையை நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வடை. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வடைகளை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் வச்சு பொரிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. ரொம்பவும் சிம்மில் வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக நம்ம வந்து பொரிச்சிக்கிட்டே இருந்தோன்னா வந்து அந்த உள்ளே வந்து ஆட் ஆகிரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல சாஃப்டான வடை கிடைக்காது. அதால் வந்து நீங்கள் வந்து வடை சாஃப்டாக, நம்மளுக்கு உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி வடை இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடைகளையும் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க.
ரொம்ப ரொம்ப டேஸ்டான நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்ட்டா இந்த வடை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு फ्रेंड्स கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நேரம் போகாம நம்ம வந்து நினைச்ச உடனே சட்டுன செய்ய கூடிய மாதிரி ஒரு ஸ்நாக் இது இது வந்து ஈவினிங் டீ டைம்க்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு இந்த வடையோட தேங்காய் சட்னி ஒன்னு செஞ்சிருக்கேன் அது ஒரு நான் டீயோட இன்னைக்கு நான் சாப்பிட போறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் டீயோடு இந்த வடை தேங்காய் சட்னி சாப்பிட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி